சண்டைக்கோழி ரெண்டாம் பாகம். எனக்கு சண்டைக்கோழி டூ அப்படின்றது சொல்கிறத விட முதல்ல சண்டைக்கோழி ஒன் பற்றி நான் சொல்லிடுறேன். அது எனக்காக எழுதப்பட்ட கதை இல்லை, ஒரு பிரபல நடிகருக்காக எழுதப்பட்ட ஒரு கதை. ஐ திங்க் விஜயோ சூர்யாக்காக எழுதப்பட்ட கதை. நான் தற்செயல அந்த கதை கேள்விப்படும்போது லிங்கு எனக்கு நீண்ட நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் நண்பர். அப்பா படத்தில் அஸ்டினேட்டராக வேலை செஞ்சுட்டு இருந்தாப்பில். ஸோ ஒரு உரிமையோட வந்து இந்த கதை ஒரு ஒன்லைன் ஜிஜே சினிமா ஞானவேல் சாரும் ஜெயபிரகாஷ் சொல்லும்போது லிங்குகிட்ட போய் ஒரு பயங்கர ஒரு மனசை திடப்படுத்திக்கிட்டு, அப்போ செல்லமே கூட ஒன்று ரிலீஸ் ஆகலை, போய் கேட்டேன், லிங்கு இந்த மாதிரி நீ ஒரு கதை வச்சுருக்கியாமே, அம்மா உனக்கு யார் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு லைன் கேள்விப்பட்டேன், அது வந்து நான் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. யோசிச்சாப்பில் அதுக்கப்புறம் வந்து நடந்த விஷயங்கள் எல்லோருக்கும் தெரியும், அந்த படம் நடந்தது. பூஜை ரூமில் இருக்கிற சாமியை நம்பணும்னு இல்லையோ, இந்த சாமியை நம்பி என்னை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக என்னை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாப்பில். கீர்த்தியோட நடித்ததுக்கு மோர் தென் சந்தோஷம், எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா எனக்கு கீர்த்தி, நான் உங்கள் படங்கள் நான் பார்த்துருக்கேன், தொடரி மற்ற படங்கள், பட் எனக்கு ஒரே ஒரு கிளிப்பிங்கு மாநாட்டி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி காட்டினாங்க. நின்று உட்காந்துட்டு இருந்தால் நின்று கை கொடுத்து கன்ஃபார்மாக வந்து இவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு வரும்ன்ட்டு அன்றைக்கே சொன்னது, கண்டிப்பாக இவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு வரும் ஒரு மரியாதை வந்தது. அதே சமயத்தில் இட்ஸ் லைக் எனக்கு ஒரு நல்ல நண்பரும் கிடச்சிருக்கு இந்த படம் மூலிமா. பல எழுத்தாளர்கள் மத்தியில் ஒரு 12th class நின்று பேசுகிறது கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. இன்க்ளூடிங் கீர்த்தி சுரேஷும் ஒரு எழுத்தாளர் தான், அவங்களும் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. எனக்கு கூடிய சீக்கிரம் கீர்த்தி சுரேஷ் நான் இயக்க போகிறேன்னு இல்லையோ, எழுதி வச்சுக்கோங்க, கீர்த்தி சுரேஷ் ஒரு இயக்குனராக வந்து உங்கள் முன்னாடி கண்டிப்பாக நிற்க போகிறாங்க. ஷீ இஸ் கோயிங் டு, எனக்கு தெரிஞ்சு கீர்த்தி வில் பிகம் அ டைரக்டர் பிஃபோர் விஷால் பிகம்ஸ் அ டைரக்டர். டைலாக்ஸ் பை லிங்குசாமி, அதை பாருங்கள். எங்கே போனாலும் கீர்த்தி எங்கே போனாலும் வந்து லிங்குசாமி இருக்கணுன்றது அவர் ஆசைப்படுறார். இப்போது ஒரு தயாரிப்பாளர் சங்க தலைவராக நான் உங்ககிட்ட பத்திரிகை நண்பர்களுக்கு நான் மறுபடியும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், தயவு செய்து ப்ளீஸ் ஒரு 3 நாள் கழித்து ரிவ்யூ பண்ணிங்கன்னா சின்ன திரைப்படங்களும் பெரிய திரைப்படங்களும் ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடைக்கும். நான் இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். எஸ் இது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், இது உங்களோட லிபர்ட்டி. நீங்கள் படம் காசு கொடுத்து படம் பார்த்துட்டு அந்த படத்தை வந்து எப்படி சொல்லணுன்றது நான் குறிப்பிட்ட சில நபர்கள் மட்டும்தான் சொல்வேன், என்டையர் ஃப்ரெட்டர்னிட்டி நான் சொல்ல. அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு நான் மறுபடியும் வேண்டுகோளாக வைக்கிறேன், தயவு செஞ்சு ஒரு 3 நாட்கள் கழித்து உங்கள் ரிவ்யூவை நீங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லாரோடும் ஷேர் பண்ணிக்கலாம். அது ஒரு வேண்டுகோள் தான். ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு தயாரிப்பாளர், அது நல்ல படமாக இருக்கலாம், சில நேரத்தில் கெட்ட படமாக இருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி, பட் எல்லோரும் மனிதர்கள் தான், அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த 3 நாட்களில் வந்து காப்பாற்றுறதுக்கு அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், தமிழ் திரையுலகமும் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி. அந்த படத்தில் அந்த கொடி வருமா, விவேகம், விடாமுயற்சி, வித்தியாசம் இதெல்லாம் வருமா, அதோடய கொள்கைகள் வந்து அந்த படத்தில் எங்கேயாவது பிரதிபலிக்குமா, படம் போடுறதுக்கு முன்னால் உங்களை பற்றி அந்த கிளிப்பிங்ஸ் எதாவது வருமா? அது கட்சி இல்லைங்க, அது அது இயக்கம். அது கட்சினா வந்து எங்கேயாவது கேப்பில் கூட நம்மளை பற்றி சொல்லிக்கலாம், இது இயக்கம். அந்த செயல்பாடு தான் சொல்லணும், நம்ம வந்து எங்கேயுமே திணிக்கக்கூடாது. இந்த படத்தில் வந்து திருவிழா கொடி இருக்கும் தவிர என்னோட கொடி இருக்காது, அவ்வளோதான். அந்த படத்தில் எங்கேயுமே தெரியாது, தெரிஞ்சால் கூட வந்து கிராஃபிக்ஸில் அழிச்சிருவோம் இல்லைங்க சாமி. எதுக்கு ஆதரவு கொடுக்கணும், எப்படி இல்லை ஸ்ரீரெட்டிக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன். என்னங்க இது, ஒவ்வொரு இப்போ நீங்க அவங்க அதை தாண்டி வந்து ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்குறாரு, நடிக்கிறாங்க, அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னா நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. அது என்னன்னா அவங்க நான் அந்த படத்தில் நடிக்கும் போது எல்லாரும் உஷாராக இருப்பாங்க, அது மட்டும் உறுதியாக தெரியுது. எல்லா இடத்துலையும் கேமரா கண்டிப்பாக வச்சுப்பாங்க, அவங்களோட பாதுகாப்புக்காக. அவங்க வைக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக வந்து எல்லாம் சுதாரித்து சூதானமாக வேலை செய்வாங்க அந்த படத்தில், அது மட்டும் கேரண்டியாக நான் சொல்கிறேன். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாதுகாப்பு இருக்கும் அந்த படத்தில்.